Hi, hello, welcome to Dindigul Stories Season 2. In the Dindigul Stories, Dindigul is a very famous விஷயங்கள் மற்றும் பழமையான விஷயங்களை நம்ம போய் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் திண்டுக்கல்லே ரொம்ப பழமையாக இருக்கக்கூடிய ஒரு கிணத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை ஆய்வு பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வரலாற்று ஆய்வு குழு அப்படின்னு ஒரு நண்பர்கள் வந்து நம்ம சேனலில் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து அந்த கிணத்தை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, அவங்கள போய் மீட் பண்ணுவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த வரலாற்று பயணம் போய், சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பார்க்க வந்திருக்கோம் அண்ட் அதை பற்றின ஒரு சின்ன அறிமுகம். திண்டுக்கல்ல இப்போ தொடர்ந்து ஒரு 2-3 வருஷமா வரலாற்று ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்க. அதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தெருவுக பேர், ஒரு இடங்கள், சத்திரம், கிணறு இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த கிணறு வந்து மிக புகழ்பெற்ற கிணறு. ஓ, அப்படியா? சரி சரியா. இந்த கிணறு வந்து வெட்டப்பட்ட ஆண்டு 1882. ஓ, ஓகே. 1882 தாயக்கா என்ற ஒரு பெண்மணி வெட்டியிருக்காங்க. ஓ, வேற ஒரு ஆண் அரசர் ஆண் கிடையாது, பெண்மணி. நாமக்கிணறு அப்படின்னா ஒருத்தருக்கு பேர் வந்து நாமங்கிறது, திருநாமங்கிறது தான் பேர். அந்த மாதிரி நாமக்கிணறு வந்து பேர். 1876 தாது பஞ்சம்னு ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. அப்போ வந்து மக்கள் வந்து உயிர் வாழ்றதே கஷ்டமாக போச்சு. அந்த கஷ்ட காலத்தில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மக்கள் வந்து இலங்கை, மலேசியா, பர்மா, இந்தோனேசியா, பிஜி தீவு, மோரிஸ் தீவு, தென்னாப்பிரிக்கா, கென்யா இந்த மாதிரி நாடுகளுக்கு, ஆங்கிலேய காலனி ஆதிக்க நாடுகளுக்கு மக்கள் வந்து ஆங்கிலேயனால குடிபெயர்ந்தாங்க. ஓ, இங்கேருந்து அங்கே போனாங்க. சரி சரி. இலங்கையில் வந்து பூர்வமாகவே தமிழர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த பஞ்சகாலத்தில் போன தமிழர்கள் வந்து மலையக தமிழர்கள்னு பேர். தேயிலை தோட்டங்களுக்கு. அதே மாதிரி பிஜி தீவு, மோரிஸ் தீவு, செசல்ஸ் தீவுல இருக்கிற தமிழர்கள் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போனவங்க வந்து பிஜி தீவு, மோரிஸ் தீவில் இருக்கிற தமிழர்கள் வந்து கரும்பு தோட்டங்களுக்கும், தென்னாப்பிரிக்காவில் ஆங்கில நிர்வாகத்தின் கீழ் வேலை பார்க்கறதுக்கும் போனவங்க. ஓ, இந்த பஞ்சத்தினால போனவங்க புலம்பெயர்ந்தவங்க. ஓகே. அந்த பஞ்சம் வந்து வந்ததுனால தான் அந்த அந்த பஞ்சம் முடிவு வந்ததுமே திண்டுக்கல்ல வந்து அப்போ யார் யார் செல்வந்தராக இருக்காங்களோ அவங்க வந்து மக்களுக்கு நன்மை செய்யணும்னு ஒரு கோட்பாடு கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வந்தப்போ முதல் ஒரு பெண்மணி, தாயக்காங்கிற பெண்மணி தான் இந்த கிணறை வெட்டினது. சரிங்க. இந்த கிணறை வெட்டி மக்களுக்கு குடிநீருக்காக இந்த கிணத்தை வெட்டி அவங்க அர்ப்பணித்தது. இதுக்கு அப்புறம்தான் பால்ச்சாம்பியர் சத்திரம், சுப்பையர் சத்திரம்னு நாகல்நரில் இப்படி சத்திரங்களும். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, திண்டுக்கல் அங்குவா செம்பி முத்தையா பிள்ளைய வந்து பாதசாரிகள் நடக்கிறதுக்கும் விலங்குகள், அதாவது இப்போ தானே பஸ்ஸு கார் இதெல்லாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது கிடையாது. அப்போ கட்ட மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டி, குதிரை வண்டிகளும் வர்றப்ப அதுகளுக்கு உணவு நீர் வச்சு உணவு புல்லு திங்கிறதுக்காக ஒரு இடத்தை வகுக்கினார். அது திண்டுக்கல் தாடிக்கொம்பு அங்குநகருக்கு எதுக்குகள் உள்ள குளம். இந்த குளம் வந்து கால்நடைகளுக்காகவே வெட்டப்பட்ட குளம். சரி. அதாவது போக்குவரத்துக்கு உபயோகமாகற குளத்துக்கு மக்களுக்கு இல்லாமல் விலங்குகளுக்காக வெட்டப்பட்டிருக்காங்க. இந்த குடிநீர் இந்த கிணறு வந்து தாயம்மா வெட்டப்பட்டது. அதுலேயே பேரே எழுதி தாயக்காங்கிற பேரே. இது வந்து முழுக்க முழுக்க குடிநீருக்காக, குடிநீர் தான். ஓகே ஓகே. குடிநீர் வெள்ளக்காரவங்க ஆட்சி, வெள்ளையர்கள் ஆட்சி இருக்கிறப்பே குடிநீருக்கு வந்து கிணறு குளத்துகள்லாம் எடுப்பாங்க. அப்போ இது குடிநீர் கிணறு அந்த அம்மா கட்டினது. ஓ, சரி சரி. இதோட நீர் ஆதாரம் எங்கெங்கே இருக்கும்? கோபாலசமுத்திரம். கோபாலசமுத்திரம். கோபாலசமுத்திரம்னால இங்கே வந்து இருக்கு. கோபாலசமுத்திரம் பெரிய வரலாறே இருக்கு. அது நம்ம அடுத்த எபிசோடில், அந்த இது வந்து தனி எபிசோடு, சரிங்களா? அது வந்து பெரிய வரலாறு. அதோட நீர் ஆதாரம் தான் இந்த கிணறு. இந்த கிணறு இந்த கிணறு கட்டப்பட்டப்போ ஒரு காலகட்டம் இருந்திருக்கும். அப்போ இருந்த நீர் ஆதாரத்தோட அந்த அளவு வந்து இன்னும் குறையாம இருக்கா? குறையாம இருக்கு, இன்னும் குறையாம இருக்கு. எனக்கு வந்து இப்ப 53 வயசு ஆகுது. 84 86லயோ தான் இந்த கிணறு வந்து ஒரு இடக்க தூர் வரணாங்க.
அதாவது மக்கள் பயன்பாடு இல்லாம மாட்டு வண்டிகள்ல தண்ணி கொண்டு போற காலத்துல டீ கடை ஹோட்டல்களுக்கு தண்ணி கொண்டு போறப்ப ஒரு தடக்க தூர் எடுத்தாங்க. ஐயா முன்னாடி தூர் அந்த வருஷம் யா அந்த வருஷம் 1986 1986 இப்ப சமீபத்துல ஒரு 40 வருஷம் முன்னாடி ஓகே தூர் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் தண்ணி இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த தண்ணி எதுக்காக பயன்படுத்துறாங்க மக்கள்? மக்கள் வந்து இந்த பாத்திரங்கள் குடிநீருக்கு தான் இப்போ குழந்தை வந்துருது. சரி சரி, அதனால பாத்திரங்கள் துணி துவைக்க இந்த மாதிரி பயன்படுத்து. இப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த கிணறு வந்து கட்டியிருப்பாங்க, தூர் வாரி இருப்பாங்க. பிற்கால மன்னர் அந்த ஆட்சி மாற மாற ஒரு குரு அந்த ஆங்கிலேயர் ஆட்சி வந்திருக்கும். ஸோ அந்த ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் எதுவும் இந்த கிணத்தை வந்து எதுவும் மாடிஃபை பண்ணாங்களா, அதாவது மாற்றி அமைச்சாங்களா? மாறுதல் பண்ணல, எதுவுமே மாற்றி பண்ணல. திண்டுக்கல் மாநகராட்சியில இருந்து டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. சரி சரி, அதுதான். இதுல ஒரு லாண்டர் கல் இருந்துச்சு, அது இந்த டைல்ஸ் பதிக்கிறப்ப உடைச்சிருப்பாங்க. சரி சரி, கல்லுல மித்தபடி பூரா அந்த அம்மா எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி தான். ஓ, 1882 இருந்த மாதிரி அப்படியே இருக்கு. சரிங்கய்யா, ஆனால் இப்போ வரைக்குமே எந்த மாடிஃபிகேஷனுமே பண்ணல. அந்த மன்னராட்சியிலையும் பண்ணல, மன்னராட்சியிலையும் பண்ணாங்க. உள்ள குளம் வெட்டினது, ஏரி வெட்டினதுலாம் மூலம் மன்னராட்சி இல்லை. இல்லை, இந்த குளத்தை எதுவும் குடிநீர் கிணறு வந்து திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் குடிநீர் கிணறுகள் வந்து பெரிய அளவில் இல்லைனாலும் இந்த அளவு பண்ணது வந்து இந்த பஞ்சத்துக்கு பின்னாடி தான். சரி சரி சரி, பஞ்சத்துக்கு பின்னாடி தான். இதில் அங்குலாஸ்காரும் நிறையா கிணறு வெட்டியிருக்காரு. பூரா நகர விரிவாக்கத்தினால அழிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் பார்க்கப்பே சோலைகால் தியேட்டருக்கு பின்னாடி பக்கம் ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறு கிட்டத்தட்ட 70-80 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டினது, அதை மூடிட்டாங்க. ஓ, அதே மாதிரி நத்தம் ரோடு, நத்தம் ரோட்டில் குளத்துக்கு நத்தம் ரோடு குளத்துக்கு எதுக்கு இருக்க கிணறு ஒன்று இருந்துச்சு, அது 70-80 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வெட்டினது. ஏன்னா அவங்க தர்ம காரியங்கள் வச்சிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக அந்த கிணறும் மூடிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு கிணறு தெக்குத்தரு கிணறு மட்டும்தான் இருக்குது அவங்க இதில். சரி சரி, அங்குலாஸ்காரங்க இதில் வந்து அந்த கிணறு இருக்குது, அந்த குளம் இருக்குது. இன்றைக்கி குளம்லாம் பூரா ஆட்டையை போடுற செல்வந்தர்கள் மேல போவாங்க, அதுல ஒரு இதுல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அத இயற்கையா பறவைகளும் விலங்குகளும் தண்ணி குடிக்கிறதுக்கு இன்னைக்கும் அந்த குளம் நல்ல ஒரு நிலைமையில இருக்கு. இப்போ இவ்வளவு மெயின்ல திண்டுக்கல்ல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு சாலை, எல்லா ஊர்லேயுமே இங்கிட்டு தான் போகணும். திருச்சிக்கு போனாலுமே இந்த வழியில் போய் போயிடலாம், பள்ளி போனாலும் போகலாம். எல்லா ஊருக்குமே முக்கியமான ஒரு சாலை. இந்த அந்த காலகட்டத்தில் இங்கே கிணறு அமைக்கணும்னு அவங்களுக்கு எப்படி தோணியிருக்கும், எந்த காரணத்துக்காக அமைச்சிருப்பாங்க? பஞ்சகாலத்துக்காக இல்லை, அந்த ஒரு மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த ஒரு காரணத்தினால இந்த நாலு ஊர் ஜாயின் பண்ணுது, அந்த ஒரு ரீசனுக்காக இருக்காது. முக்கிய பகுதி அதனால தான் கேட்குறேன் நகரோட முக்கிய பகுதியாக இருக்கனால நான் கேட்குறேன். ரெண்டாவது 1830 மைசூர் மகாராஜா வந்து சத்திரம் தெருவை நட்ட அடிப்படையில் அபிராமி கோயிலில் வேலை பார்க்கறவங்களுக்காக கொடுக்குறாரு. சரிங்க, அப்போ பிராமண குடியிருப்பு 1830 சரி, அப்போ இந்த இடம் ஒதுங்குது. ஆனால் ஒதுங்குன்னா கிணறுலாம் வெட்டலை, கிணறுலாம் வெட்டலை, சாதாரணமாக சரி சரி ஒதுங்குது. அதுக்கு அப்புறம் தான் இந்த பஞ்சகாலத்துக்கு பின்னாடி தான் இந்த கிணறு வெட்டுறாரு. ஏன்னா எனக்கு நீங்கள் சொன்னோன்னே எனக்கு இதான் தோணுச்சு. ஏன்னா அப்பயுமே இது இப்போ எவ்வளோ வேணால் கட்டணம் வந்திருக்கலாம். வழின்றது எல்லா ஊருக்கும் ஒரே வழி தானே. ஏன்னா இந்த இது வந்து ரொம்பவே நகரில் முக்கியமான ஒரு பகுதி. அதனால தான் சரி, நான் இந்த டவுட் எனக்கு வந்துச்சு, நான் வேறு ஒன்றும் இல்லை. இந்த டவுட் வந்து இந்த ஒரே ஒரு டவுட்டு தான், இது ஒரு ரீசனால் மட்டும் கட்டியிருப்பாங்களா, இல்லை இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்றனால தான். பஞ்சகாலத்தில் மக்களுக்கு உதவி பண்ணணுங்கிற நோக்கத்தில் கட்டப்பட்டது. சரிங்க, இப்போது இந்த கிணறை பற்றி நிறையா விஷயம் சொன்னீங்க, இதுக்குள்ள என்னென்ன ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது? ஏன்னா தூரத்தில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஐயா, இப்போ இந்த கிணறு வந்து எவ்வளோ ஆழமையா இருக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? 100 அடி இருக்கும். ஏன்னா 70-80 அடி இருந்தது. இவங்க வந்து 86 ஆழப்படுத்தினப்ப ஒரு 20 அடி ஆழப்படுத்தாங்க. கிணறு வந்து எண்கோண வடிவம். ஓகே, ஆமாம், எண்கோண வடிவம்.
அதுல வந்து 1882 நாம கிணறுன்னு வரும். நாமம்னா ஒருத்தவங்களோட பேர் சொல்றது. சரிங்க. அந்த பேர் சொல்றதுக்காக தான் 1882 வருடம் நாம கிணறுன்னு இருக்கு. அந்த இது கல்வெட்டு பதிச்சிருக்காங்க. சரிங்க. இந்த பக்கத்துல ஒரு சிலர் வந்து பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனா உண்மையிலே கொஞ்சம் இதா தான் இருக்கு. ஏன்னா அது திருப்பி வச்ச நாங்க நீங்க சொன்னதை நாங்களே பார்த்தோம். எண்கோணம் சார், சதுரத்தில் எண்கோண வடிவம். அதாவது நம்ம இதில் வந்து எப்பயுமே வித்தியாசமான அமைப்புகள்லாம் கட்டடக்கலை வரும். அதில் வந்து சதுரம், சதுரத்தில் எண்கோண வடிவம். இதில் வேற என்னங்க இதில் சிறப்பம்சம்? சிறப்பம்சம் என் லாந்தர்கள் அந்த இடத்துல தான் இருந்தது. சரிங்கய்யா. இதெல்லாம் அப்போ போட்டது தான். அப்போ போட்டது தான் அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 1857 தண்டவாளம் வந்துருதுல்ல? ரயில்வே வந்துருது. ரயில்வே வர்றப்போ 1852 ரயில்வே. ரயில்வே வர்றப்பயே அந்த தண்டவாளத்துக்களை கொண்டு வந்து தான் போட்டது. ஓ, இது வந்து தண்டவாளம்னால இப்போ வரைக்கும் இதாக இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் உழைக்கு அதே தான் கோபால் சுந்தரக்கேன். இன்னும் தண்டவாளம் இருக்குது. பிரிட்டிஷ்காரவங்க காலத்தில் போட்ட தண்டவாளம் இன்னும் வரைக்கும் உபயோகமாக இருக்காது. இந்த தூண்ல எதுவும் அவங்களோட இதை விட்டுட்டு போயிருக்காங்களா? எது விட்டுட்டு போல பார்த்த வரைக்கும் இதுல எதுவுமே இல்ல. கிணத்துல மட்டும்தான் அவங்களோட அடையாளம் வந்து அங்க மட்டும்தான் இருக்கு. ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. விஷயத்தை வந்து உடனே சொல்றது இல்லை. ஆய்வு பண்ணி கரெக்டா இருந்ததுக்கு அப்புறம் தான் வெளியே. கண்டிப்பாங்க, கண்டிப்பா. இப்போ சின்ன வயசுல இருந்து பார்த்தது. ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் வருஷத்தை கணிச்சதுக்கு எந்த மாதிரி கணிக்கிறாங்கிறப்ப பஞ்சகாலத்தை கரெக்ட் பண்ணி தான் அதை சொன்னோம். ஓ, சரி சரி. அதனால உங்களை இந்த டீட்டெயில் வந்து கரெக்டானது, 100% கரெக்ட். சரிங்க ஐயா, ஒரு சின்ன இதுக்காக கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் வருதுல, இது எப்படி அவங்க இதான் அப்போ கட்டடக்கலையோட அது இந்த ஸ்கொயர் வருதுன்னா கோபால் நாயக்கர் வரலாறு சொல்லித்தான் சொல்ல முடியும். அப்படிங்களா? அது பெரிய ஓ, அப்படிங்களா? கோபால் சுந்தரர் இது வந்து 830 மானியமாக கொடுத்த அது பிராமணர்களுக்கு மைசூர் ராஜா வந்து மானியமாக கொடுத்தது. அதில் வந்து பிராமண குடியிருப்பு இருந்தது. அது கிழக்கிறது அக்ரஹாரம், கிழக்கிறது மேற்கு வடக்கிறது. ஆமாம். இது அதுக்கப்புறம் 830 அப்புறம் தெரு உற்பத்தி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிறப்ப 857 ஆங்கில ஆட்சி சமயத்தில் இந்த பகுதியை பூரா வயக்காடாக இருந்த பகுதியை பூரா ஆங்கிலேய நிர்வாகத்தின் கீழ் செயல்வதற்காக கொண்டு வராங்க. இந்த இடம் இந்த முகனையிலிருந்து மேட்ரு ஹாஸ்பிட்டல் பழைய கலெக்டர் ஆஃபீஸ் வரும் வடுக மேட்ரு ஹாஸ்பிட்டல் வரைக்கும், அங்கேருந்து கணேஷ் தியேட்டர் வரைக்கும், அது அப்படியே மணிக்கூண்டு வரைக்கும் வரும். மணிக்கூண்டு வந்து ஒரு சரௌண்டிங் அப்படியே எடுத்துருக்காங்க. அது வந்து ஆங்கில நிர்வாகத்தின் கீழ் ஆஃபீஸுகள், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி இதெல்லாம் கொண்டு வரணுங்கிற காரணத்துக்காண்டி நீங்க சொன்ன இடம் வந்து பொது நிர்வாகத்தை வந்து கரெக்டாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா வெள்ள நம்ம சோழர்களுக்கு அப்புறம் இது பொது நிர்வாகம் வந்து கரெக்டாக அவ்வளோ தூரம் இல்லை. ஏன்னா ஆனால் வெள்ளக்கார காலத்தை வந்து அடித்தளம் கரெக்டாக போடணுங்கிறக்காக பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி இதெல்லாம் கொண்டு வந்தது. கண்டிப்பா நகர நிர்வாகத்துக்கு நகராட்சி. ஓ, ஆனா அந்த காலகட்டத்துல வந்து நீங்க சொன்ன இடங்கள் எல்லாமே வயல்வெளியா வயக்காடா இருந்தது. அத அப்படி மாத்திட்டாங்க, சுத்தமா மாத்திட்டாங்க. ஓடைக்கு நடுவுலதான் காலகாதீஸ்வரர் கோயிலே இருந்தது. ஒண்ணு மங்காப்புள்ள ஓடை, அதுதான் இந்த கோபால் சமுத்திரம். அந்த ஓடையை தடுத்துதான் கோபால் சமுத்திரம் தண்ணி வரும். இதுல மருகால் போறது வந்து சன்னதி தெருவுக்கு போகும். இப்ப சன்னதி தெரு, அப்ப வயக்காடு. அந்த வெள்ள ஓடைன்னு ஒன்று வரும், அது வந்து இன்னைக்கு கணேஷ் தியேட்டருக்கு அங்கிட்டு பாறை குளம் போட்டு உடச்சிருக்காங்க. அந்த பாறை வந்து மலை, அந்த மலையில் வழிகிற தண்ணி தான் வெள்ள ஓடை. இது ரெண்டும் வந்து சேர்ற இடத்துல ஒரு டானா போல பானா வடிவத்தில் வரும். அந்த பானா வடிவத்தில் தான் காலகதீஸ்வரர் கோயில் அமைக்கப்பட்டது.
ஐயா என்னங்க இங்க ஆரம்பிச்சு கோயில் கண்ட வரைக்கும் போயிட்டீங்க. திண்டுக்கல் வரலாறு வந்து தொகுத்து வந்தோம்னா 500 வருஷத்துக்கு உள்ளத சொன்னாதான் கரெக்டா வரும். ஓ அப்படிங்களா? அச்சுதராயர் காலத்துலதான் நகரம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி சின்ன ஊர் தான். கோட்டையில பத்மகிரீஸ்வரன் மட்டும் இருந்தாரு. பத்மகிரீஸ்வரர் அபிராமியம் இருந்தது, வேற எது இல்லை. அது தேவார காலத்திலே இருந்தது. அதனால ஊர் பெருசானது. காலகதீஸ்வரர் கோயில் கட்டினதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் மந்தகாளியம்மன் ஒரு கோயில் வந்து வெள்ள விநாயகர் கோயில்கிட்ட இருக்குது. அது யாருக்காக தெரியுமா? தெரியாது. என்னன்னா அந்த காலத்தில் அந்த வெள்ளக்காரங்க ஆண்ட காலத்துக்கு முன்னாடி, அதாவது நகரத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி மந்தை காளியம்மன் தான் ஊர் மந்தை. சரி சரி. திண்டுக்கல் வந்து பெரிய அளவில் இல்லை, 6000 பேர் ஜனத்தொகை கொண்ட ஊர். 1809 வெறும் 6000 பேர் ஜனத்தொகை உள்ள ஊர் தான், பெரிய அளவில் எல்லாம் இல்லை. அப்போ அது அந்த ஊர் மந்தையாக இருந்தது. அதனால் மந்தகாளியம்மன் கோயில் அதிலிருந்து தான் தொடங்குவது. ஆவணங்கள் குறிப்பு வந்து அதிலிருந்து தான் வருது. அதுக்கு முன்னாடி ஊர் இருந்தது வந்து வில்லியம் டேனியலோட ஓவியம். இவங்களை ஒரு ஒரு சில குறிப்புகளை வச்சு தான் சொல்ல முடியும். சரிங்க சரிங்க. அண்டு ஒரு கிணறை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க வந்தோம். ஆனால் ஐயா வந்து நிறையா எபிசோடுக்கு வந்து கதையை இந்த வீடியோலே சொல்லிட்டாரு. அண்டு ஃப்யூச்சரில் இந்த இவர் சொன்ன எல்லா இடத்துக்குமே நம்ம போகிறோம். அண்டு அதை பற்றி இப்போ சும்மா ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆனால் அந்த இடத்துல இருக்க வரலாறை வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறப்ப பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு இந்த ஒரு கிணறு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், பட் அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குன்னு நம்ம ஐயா வந்து சொல்லி காமிச்சிட்டாரு நம்ம எல்லாருக்கும். அண்டு திண்டுக்கல் ஸ்டோரி சீசன் 2 அடுத்ததாக நாங்கள் ஒரு சூப்பரான இடத்துக்கு போவோம். அண்டு அதுக்காக நாங்கள் ரொம்ப ரொம்ப காத்துட்ருக்கோம். வேற ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை தம்பி முரளிதர் தான் உதவி. முரளிதர் கள்ளி சத்திரசேகர் நான் சொல்லி அடுத்ததான் நாங்கள் எந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அண்டு கூடிய சீக்கிரம் அதற்குரிய அப்டேட்டும் உங்களுக்காக வரும். அண்டு நம்ம கூட இவங்களும் கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாமே இருக்க போகிறாங்க. இவங்கள வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. திண்டுக்கல் வரலாற்று குழு அப்படின்ற ஒரு டேக் நேமில் நம்ம வீடியோஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். அண்டு பழைய விஷயங்களை தேடி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத நாங்கள் சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். நீங்களும் காத்துக்கிட்டே இருங்க. தம்பி முரளிதர் தலித் சந்திரசேகர் மூணு பேர் தான். ஓகே, நீங்கள் மூணு பேர் தான். ஓகே. அவர் வந்த சந்திரசேகர்ல இவர் வந்து ரவி அவரோட நண்பர். ஓகே. வேற ஒரு சூப்பரான கண்டென்ட்ல உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தன், பை ஃப்ரம் ராஜ்குமார் அண்ட் லிமுரின் குரு. தேங்க்யூ ஸோ மச்.